கொரோனா தொற்றின் இரண்டாம் அலையை கட்டுப்படுத்த எளிய நடைமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகரின் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. முகக்கவசம், தனிநபர் இடைவெளி, சுகாதாரம், காற்றோட்ட வசதி ஆகியவை நோய் தொற்று பரவலை தடுக்கும் என்று கூறியுள்ளது. இதில் சுகாதாரமான காற்றோட்ட வசதி நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளது. அந்த வகையில் அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் வெளிப்புற காற்றோட்ட வசதிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. மின் விசிறிகளை பயன்படுத்துதல், ஜன்னல் மற்றும் கதவுகளை திறந்து வைத்தல் ஆகியவை வெளிப்புற காற்றோட்ட வசதிக்கு உகந்தவை என்று கூறியுள்ளது. அறையில் உள்ள காற்றை வெளியேற்றும் மின் விசிறிகள் மூலம் தூய்மையான காற்றை சுவாசிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று அறிகுறி இல்லாதவர்களும் நோய் தொற்றை பரப்ப முடியும் என்று கூறியுள்ளது. எனவே முகக்கவசம் அணிவதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது.